கடந்த நவம்பர் மாதம் வெளிநாட்டு பணியாளர்களினால் 384.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி இவ்வருடத்தின் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் 3,313.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. போதைப் பொருட்களுடன் ஹட்டனூடாக நுவரெலியா மற்றும் சிவனொளிபாதமலை தரிசிக்க சென்ற 10 பேர் ஹட்டன் கோட்ட புலனாய்வு பிரிவு மற்றும் ஹட்டன் போலீசார் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் பாவனையினை தடுக்கும் முகமாக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கிணகத்தனை தியகல பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த பஸ்கள், வேன்கள் போன்றனவற்றில் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுற்றுலா சென்ற 10 பேர் கேரளா கஞ்சா, ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நுவரெலியா பிரதேசத்திற்கும் சிவனொளிபாதமலை யாத்திரை செய்வதற்காக வந்தவர்கள் என்றும், இவர்கள் குருநாகல், கம்பஹா, வரக்காபொல உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் போதைப் பொருள் பாவனையினை தடுப்பதற்காக ஹட்டன் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் புகையிரதங்களில் சுற்றுலா வருபவர்களை சோதனையிட விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த வருடம் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையின் மின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நீர்த்தேக்கங்களில் நீர் பற்றாக்குறை, நிலக்கரி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வருடம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மின்வெட்டை நிறுத்துவதற்கு மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என மின்சார அமைச்சர் தெரிவித்த போதிலும், தற்போதைய சூழ்நிலையில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று காற்றின் தரம் மீண்டும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கையின் சில பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டை 190 விட அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கொழும்பில் 191, பதுலையில் 169, கேகாலையில் 155, கழுத்துறையில் 146, கண்டியில் 126, ரத்தினபுரியில் 114, குருநாகலையில் 106, காலியில் 97 காற்றின் தரச்சுட்டின் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவரும் இளைஞன் ஒருவனும் சிலாபத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 19 மற்றும் 45 வயதுடைய சிலாபத்தை சேர்ந்த குறித்த இருவரும் 5.9 மில்லியன் ரூபாயை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சிலாபம் நீதவான் இருவரையும் விளக்கமறியலில் வைத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் சிலாபம் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.